வணக்கம். நாம் இன்னைக்கு சிம்பிளாக ஒரு கப் ரவையை மட்டுமே வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு குலோப்ஜாம் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இந்த குலோப்ஜாம் செய்யறதுக்கு ஒரு 1.5 கப் சர்க்கரையை நம்ம பாகு காசிக்க போகிறோம். குலோப்ஜாமில் சிரப் போட்டு ஊற வைப்போம் இல்லையா அந்த பாகு, அதுக்கு 1.5 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 ஏலக்காயை நல்லா பிச்சு போட்டு இந்த பாகு பதத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பாகு பதம் வந்து ரொம்ப வழவழப்பாக சில்கியாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதமாக இருக்கணும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த பதம் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காயோட எல்லா மணமும் அந்த சர்க்கரை பாகில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ 1 கப் ரவையை எடுத்து ஒரு வறுத்து வாசம் வர அளவுக்கு, லைட்டாக சூடு வர அளவுக்கு வறுத்துட்டு அந்த ரவையை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அரைச்ச பவுடரோட 3 கப்பு பால் சேர்த்து இதை நம்ம நல்லா கிண்ட போகிறோம். கட்டி தட்டக்கூடாது. ஸோ கட்டி தட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டு கடாயிலையும் ஒட்டாமல் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாவும் நல்லா வெந்துடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கிண்டி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா கிண்ணதுக்கப்புறமா கடாயில் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு சூடு நல்லா ஆறட்டோன்னு நல்லா நம்ம இதை பிணைஞ்சிக்கணும். ஸோ நல்லா பிணையணும். நல்லா மாவு நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா நமக்கு தேவைப்பட்ட ஷேப்பில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். நான் இதை 2 ஷேப்பில் போட்டேன். ரவுண்டு ஷேப்லேயும் போட்டேன், லைட்டாக வட மாதிரி ஷேப்லேயும் போட்டேன். ரவுண்டு ஷேப் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பாக வரல, கொஞ்சம் வெடித்த மாதிரி வந்தது. ஆனால் வடை மாதிரி தட்டி போட்டது வந்து நல்லா சூப்பராக வந்தது. ஸோ நீங்கள் அந்த வடை மாதிரி தட்டி போடுற அந்த ஷேப்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குலோப்ஜாம் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை கடாயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த வடை ஷேப் தான் நல்லா வந்தது, ரவுண்டு ஷேப்பு அந்தளவுக்கு சிறப்பாக வரல. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டுக்கு குறையே கிடையாது. இதை நல்லா ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். குலோப்ஜாமுக்கு ஆயில் எந்த பதத்தில் இருக்கணும்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஏன்னா உள்ளே போட்டதுமே மேலே இருக்கிறது கரிஞ்சிரும், உள்ளே இருக்கிறது வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குலோப்ஜாம் வந்து நம்ம பொறிச்சு எடுக்கணும். போட்டதுமே கரண்டியும் போட்டக்கூடாது, போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போடணும். ஸோ இந்த ரவுண்டு பதம் அந்தளவுக்கு சிறப்பாக வரல, பாருங்கள் விரிசல்லாம் விட்டுருக்கு. இந்த தட்டு மாதிரி போட்டோம் இல்லையா வடை மாதிரி, இதுதான் ரொம்ப நல்லா சூப்பராக வந்தது. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது, ரொம்ப ஜூஸியாகவும் இருந்தது, எசன்ஸ்லாம் நல்லா உள்ளே குடிச்சிது. ஸோ அந்த ரவுண்டு ஷேப்பையும் நான் என்ன பண்ணுறேன், ஜீராவில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். ஷேப் தான் சரியாக வரல, பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப அதே சுவை தான், மாற்றமே கிடையாது. நீங்கள் ரொம்ப அழகாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த தட்டு ஷேப்லேயே பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லா வந்தது. இது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ எந்த ஒரு விரிசலும் இல்லை, நல்லா இருந்தது. ஸோ இதே மாதிரி நீங்கள் போட்டு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட், ஏற்கனவே நம்ம கோதுமை மாவு வச்சு குலோப்ஜாம் போட்டோம், இப்போ ரவையை வச்சும் போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு முறையும் குலோப்ஜாம் செய்யணும் அப்படின்னா குலோப்ஜாம் மிக்ஸ் வாங்கி ரொம்ப செலவு பண்ணி தான் செய்யணும்னு இல்லை, சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ரவை கோதுமையை வச்சு நம்ம குலோப்ஜாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு திருப்தியாக கொடுக்க முடியும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட், கட்டாயமாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த வடை மாதிரி பொரிச்சதையும் நான் வெளியில் எடுத்து ஜீராவில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஜூஸியான 1 கப் ரவையை வச்சு செஞ்ச குலோப் ஜாமுன் ரெடி. குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு ஸ்வீட் இது, கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.